செய்திகள் ஆம்பூர் நகரில் தடையை மீறி கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பிளாஸ்டிக் பொருட்கள் எளிதில் மக்காமல் நிலத்தின் மீது கிடப்பதால் மண்வளம் பாதிக்கப்பட்டு சுற்றுச்சூழலுக்கு பெரிதும் தீங்கு ஏற்பட்டு வருகிறது இதை தவிர்க்கும் வகையில் இருபது மைக்ரானுக்கும் கீழ் உள்ள பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடையை மீறி ஆம்பூர் நகரில் பிளாஸ்டிக் பைகள் விற்பனை செய்த கடைகளில் அதிகாரிகள் அதிரடி சோதனை செய்து ஏராளமான பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர் சம்பளம் வழங்க வழங்கக்கோரி காரைக்காலில் அங்கன்வாடி ஊழியர்கள் வினோதமான முறையில் மண்சட்டு ஏந்தி ஊர்வலம் நடத்தினர் காரைக்காலில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த ஆறு மாதமாக சம்பளம் வழங்காததை கண்டித்தும் உடனே சம்பளம் வழங்க வலியுறுத்தியும் பேரணி நடத்தப்பட்டது பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கைகளில் மண்சட்டி ஏந்தி வினோத போராட்டம் நடத்திய காட்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஊதியத்தை தான் அதுவே வந்து வந்து இறங்கி எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி இந்த அரசு நிலைமைக்குள்ளது பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது பரமக்குடி கலவரம் மற்றும் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த பாஜக சார்பில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு சம்பவ இடங்களை நேரில் பார்வையிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளது இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள பாஜக எம்பி பி ராம் மேக்வால் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் பரமக்குடியில் கலவரம் நடந்த இடத்தையும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேரில் சென்று பார்க்காதது ஏன் என்று அப்போது அவர் கேள்வி எழுப்பினார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கேஸ் கேஸ் டு கேஸ் ஸ்டடி போலீசாரின் தவறான அணுகுமுறையே கலவரத்திற்கு காரணம் என்றும் அவர் புகார் தெரிவித்தார் சென்னையில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்தில் முன்னூற்று எழுபது பேர் ராணுவ அதிகாரிகளாக வெற்றிகரமாக பயிற்சி முடித்துள்ளனர் இதில் எப்போதும் இல்லாத அளவிற்கு நூற்று ஐந்து பெண்கள் ராணுவ அதிகாரிகளாக பயிற்சி முடித்து பொறுப்பேற்க உள்ளனர் இதையொட்டி சென்னை ராணுவ பயிற்சி மைதானத்தில் மாபெரும் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது இதில் தலைமை கமாண்டர் லெப்டினன்ட் ஜென்ரல் வி கே அலுவாலியா கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்திய ராணுவத்தில் ராணுவ அதிகாரிகள் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் முன்னூற்று எழுபது பேர் பயிற்சி முடித்து இருப்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இதில் கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணியாற்றிய நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் இராணுவ பணியில் சேர்ந்து பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அரியலூர் அருகே பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பத்து மாணவிகள் மற்றும் பதினைந்து ஆசிரியர்கள் காயமடைந்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள பெரியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஒரு பேருந்தில் திருச்சியில் நடைபெற்ற தந்தை பெரியார் விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்தனர் இந்த பேருந்து அரியலூர் கைகாட்டி அருகே வரும்போது எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக ஓரத்தில் ஒதுங்கியபோது பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பத்து மாணவிகள் மற்றும் பதினைந்து ஆசிரியர்கள் காயமடைந்தனர் ஆறு பேர் உயர் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இதேபோல் காட்டுமன்னார்குடி அருகே வந்து கொண்டிருந்தபோது மோட்டார் சைக்கிள் மீது ஒரு தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த குளஞ்சிநாதன் மற்றும் அவரது இரண்டு வயது மகன் கணேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் அவரது மனைவி லட்சுமி பலத்த காயங்களோடு சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகார் அருகே நகை மோசடி செய்த கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் பூம்புகாரை அடுத்த காளியநல்லூரை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் இவரது மனைவி அஞ்சம்மாளிடம் இரண்டு நபர்கள் வந்து நகைகளை இலவசமாக பாலிஸ் செய்து தருவதாக கூறியுள்ளனர் அவரிடம் வாங்கிய நகைகளை அவர்கள் பாலிஸ் செய்துவிட்டு நகையை திருப்பி கொடுத்துவிட்டு சென்றனர் அவர்கள் சென்ற பிறகு நகையை பார்த்த அஞ்சம்மாள் அதன் எடை குறைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதேபோன்று அந்த பகுதியில் மேலும் சில இடங்களில் மர்ம நபர்கள் ஏமாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள போரண்டவள்ளி கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் போலீஸ்காரர் போல நாடகமாடி பணம் மற்றும் ஆவணங்கள் பறித்து செல்லப்பட்டுள்ளது அங்குள்ள மதுபான கடையின் விற்பனையாளரான மகேஷ்குமாரிடம் போலீஸ்காரர் போல் வந்த ஒரு நபர் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதனை நம்பிய மகேஷ்குமார் கடையிலிருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயையும் எடுத்துக்கொண்டு அந்த நபருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் சிறிது தூரம் சென்றதும் அந்த மர்மநபர் மகேஷ்குமாரை இறக்கிவிட்டு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் கடையின் ஆவணங்களோடு தலைமறைவாகிவிட்டார் இந்த நூதன பண மோசடி குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் இன்று சென்னையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி நடத்தினார்கள் வடசென்னை மாவட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் இன்று சென்னை ஸ்டேடியத்தில் ஸ்டேடியத்திலிருந்து செஞ்சிலுவை சங்க அலுவலகம் வரை பேரணி நடைபெற்றது பேரணி குறித்து செய்தியாளரிடம் பேசிய அரசு ஊழியர் சங்க வடசென்னை மாவட்ட தலைவர் வெற்றிவேல் ராஜன் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு உடன்பாட்டை நிறைவேற்ற வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் உட்பட பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார் உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பதால் ஏராளமான தேமுதிகவினர் ஆர்வத்துடன் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர் உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சியை தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த நான்காம் தேதி தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து ஏராளமான தேமுதிகவினர் ஆர்வத்துடன் மனு தாக்கல் செய்து வந்தனர் முன்னதாக விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்ய பனிரெண்டாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் பெரும்பாலான கழக தொண்டர்களின் விருப்பத்திற்கு இணங்க பதினெட்டாம் தேதி மாலை நான்கு மணி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்தார் விருப்பு மனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பதால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஏராளமான தேமுதிகவினர் மனுக்கள் பெற்றுச் சென்றனர் இதேபோல் மாவட்ட தேமுதிக அலுவலகங்களிலும் கழக தொண்டர்கள் ஆர்வத்துடன் மனுக்களை வாங்கிச் சென்றார்கள் ஓட்டன் சத்திரத்தில் உள்ள அரசு மருத்துவமனை சரிவர சுத்தம் செய்யாததால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் சத்திரத்தில் உள்ள மருத்துவமனையில் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் இந்த அரசு மருத்துவமனையில் உடனுக்குடன் கழிவுகள் அகற்றப்படாததால் துர்நாற்றம் வீசுகிறது என்றும் இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர் மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மருத்துவமனையை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மறுபடியும் இங்க வந்துட்டு ரத்த கசிவு இதெல்லாம் கிளீன் பண்ணுறது இல்லைங்க கடின் பாத்ரூமுக்கு லைட்டும் இல்லை இந்த வசதியும் இல்ல சுகாதார ஆரம்பம் சொல்றாங்க சுகாதார கீழாத்தே இருக்கு மாதிரி தெரியும் அதிசயம் ஆனால் உண்மை இன்று நாம் காண இருப்பது நிழல் நடனமாடும் குழுவினரை பற்றி இங்கு திரைக்கு முன்னர் ஆடும் கலைஞர்கள் யானை போலவும் மான்கள் போலவும் நிழலாடி நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறார்கள் நிஜ உலகத்தை விட நிழல் உலகம் பிரமிக்க வைக்கிறது அல்லவா சர்வதேச தரவரிசை பட்டியலில் ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்ட இந்திய கிரிக்கெட் அணி விவரம் இடைவேளைக்கு பிறகு